இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளான கொப்பரி தோசை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டா போதும், 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். கொப்பரி தோசைக்கு இட்லி அரிசி 1 கப், 200 கிராம் உளுத்தம் பருப்பு 1/2 கப், 75 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. மிக்சி ஜாரில் 1 மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 6-7 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி சேர்த்து 1 தடவை அரைச்சிக்கோங்க. இதுலேயே தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு 100 ml புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தோசை டாவா நல்லா காஞ்சதும் 2 கரண்டி மாவை சேர்த்து மெல்லிசாக நிரவி விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஓரங்கள் நல்லா செவந்து வந்ததும் தோசையை திருப்பி போட்டு 1 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. இந்த கொப்பரி தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இட்லி பொடி, வெஜிடபிள் குருமா இது எல்லாமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கொப்பரி தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.